ஆளு மொண்டி மதமாக சொல்லி போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஒரு தாளாட்டு பாட்டு பாடி ஒரு கை கால் அமைக்க விட்டா ஒரு மஞ்சு எவ்வளவு நிம்மதியா தூங்குவான்? அதை விட்டு விட்டு எப்ப பார்த்தா ஒப்பாரி வச்சு ஆயிருந்தா எப்படி தூங்கு? ஆம்பளை பேசுங்கது இல்ல, எதுக்கு 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 பேசுங்கதுவா? கை வரலன்றா, கால் வரலன்றா, நான் வீட்டு பொண்ண எப்படி போட்டு அடிக்கிறான் பாராடி? அவளை கேளு, விடாதவனா. நான் வீட்டு பொண்ண வெட்டி எங்க வீட்டு பொண்ண எங்க வீட்டு கணப்பிடா எங்க வீட்டு பொண்ண எங்க வீட்டு கணப்பிடா. நீ வச்சாலா போது வந்து வண்டி பதுக்குற பின்னாடி ஆளு வச்சு மாட்டுனா நான் மாட்டு தெரியுமா? உம்மாலா பொல்லா லவ் ஜிஜி நானுங்க என்ன ஒண்ணு தப்பு கிடையாது. என் மொண்டாட்டி நீ இட்டு போ, சத்தியமா நான் உன தப்பு சொல்ல மாட்டேன். என் மொண்டாட்டி நீ இட்டு போ, உன் மொண்டாட்டி கூட நீ விட்டு போ. ராஜியவா வாங்க, ஏன் மூஞ்சு பாக்க சகிக்க மாத்திருந்து நல்லா இருக்கும் போதே மூஞ்சு பாக்க சகிக்காது. ஐவதியா நீ ஐவாத ஒரு பொண்ணா பொண்ணா அய கூடாது. யார் வச்சது? நீங்கள் தான். நானா? என் கணவர் அடித்த. தொட்டு தாலி கட்டியா கணவன் வச்சா அடித்தா என்ன ஒரு பொண்ணா போந்தா நல்லா சிரிக்கணும், சிரிச்சு முகத்தோடு இருக்கணும். அந்த குதும்பு தான் முன்னுக்கு வரும். எப்ப பார்த்தாலும் மூஞ்ச புத்தி மாதிரியா வச்சுங்க. அந்த குதும்பு முன்னுக்கு வராது. காரணம் என்ன தெரியுமா? ஏன் சிரிச்சுக்கினே இருக்கணும்? அந்த குடும்பம் முன்னுக்கு வரும். புத்து மேஜி வச்சிருந்தா மூஞ்சி எப்ப பார்த்தாலும் சோகமா வச்சிருந்தா அந்த குதம் முன்னுக்கு வராது. கேட்டியா? அது கூட அத்தன் சொல்ற நல்லா கேட்டுக்கோ. ஒரு கணவன் வந்து வேலைக்கு போவான் வெளியில. சரி, வெளியில போய் பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சி
சமாச்சின்னு வருவான் ஊத்துக்கு. ஆமா, ஊத்துக்கு வந்து காலை வைப்பான். சரி, காலை வச்ச உடனே சில பொம்பளைங்க கேறாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, என்ன பண்ணுங்க, எப்படியே வெளியில போய் கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு நிம்மதியாக இவத்தோல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நினைப்பான். நச்சுன்னாப்ப மறுபடியும் வேலைக்கு போவான். மிக்காநாத்து வருவான், ஏதோ அவனாலும் முடிஞ்சது சமாளிப்பான். சமாளிச்சு நேரா வீட்டுக்கு போய் என்ன, எங்க போவான், நேரா ஒயின்சாப்புக்கு போயிடுவான். ஆமா, அப்படியா, ஒயின்சாக்கு போய் அங்க 100 ரூபாய் கொடுத்து சரி சாப்பிடுவான். சரி, சரி சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு போறான். ஏன் சாப்பிடுவான், ஏன் சாப்பிடுறங்க, நேத்தே வீட்டுக்கு போனதுக்கு லக லகன்னு சொன்னா இவோ நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா. நம்ம சாப்பிட்டு போய் கம்மனு பாத்துருக்கோம், கம்மன் தூங்கிடலாம், எங்கன்னா பேச்சு கட்ட, நம்ம எங்கன்னா சாப்பிட்டு தூங்கி கிடப்போம். அப்படியா, அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறோம். யாரால, அது காரணம் யாரு, பெண்ணால, பெண்ணு என்ன பண்ண, ஒரு பொண்ணா பொருந்தா, என்ன செய்யணும், கணவன் வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தானா, வந்த உடனே வாங்க உக்காருங்க சாப்பிடுங்க. அப்படி சாப்பாடு போட்டு பொதுவா உக்கார வச்சு போனீங்களே வேலைக்கு என்னங்க ஆச்சுன்னு கேட்டா எப்படியாப்பட்ட மனுஷனும் பதில் சொல்லுவான். அதை விட்டு விட்டு வந்தானா இல்லையா, அது போல கேக்கூடாது, சிச்சு முகத்தோடு இருக்கணும். இது போல புத்தி மாதிரி வச்சிருக்காத மூஞ்ச என்ன பாக்க சகிக்க மாட்டேன். போய் எனக்கு தாலி கட்டணும் படியா நேரம் என்ன பண்றது நானு. அது எது பால் கண்ணகி பாரம்பரியா, நான் சொன்னாலும் செய்வேன். அடி எங்க அப்பா கரண்ட்ல கை வச்சுக்காமா, அது மட்டும் நான் வச்சுக்கா முடியாது, பயமா இருக்கு, செத்துருவேன். மாமா குச்சுமா உக்காவே, மாமா மதி மேல உக்காது. மாமாவை முத்தம் எனக்கு முத்தம் கொடுக்க தெரியாது. யாருன்னா போய் கத்துனுவாயா, யாருன்னா கத்துக்கினா கொத்தா குடுப்பாங்க. ஏன் டேய் முத்தம் குடுத்துலங்கமா கத்துறாங்களா, ஏன் டேய் உட்காந்து, அதான் 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 என் மொட்டாத்திய மதிமால உட்காந்து என்ன ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏய் மாமா குது முத்தம் குது போய் அதோ பாத்தியா நாலு வீடு இருக்குது, போய் சாப்பாடு வாங்கினா வேகமா போதவா, இல்ல நீ போற வேகத்தை பார்த்தா ஒரே வாடி ஓடுற போலதான். போய் வாங்கிட்டு தான் சோது வாங்கத்தான் வாங்குதே,
இந்த ரேஷனே சோற வாங்குறாத. என் உடம்புக்கு ஒத்துக்காது. உடம்புக்கு ஒத்துக்காதா? இந்த பொண்ணு வச்சு சோத பார்த்து கேட்டு வாங்கினோம். கண்ணால் பாக்குறது கண்ணால் பாக்குறது.
கேக்கறது போய் காதால கேக்கறது போய் அப்ப என் கண்ணு நுழையுமே அப்ப என் காது அப்ப என் காது செவத்துக்காது தூங்கி பாக்குதேன் பேரு கைய பிடிச்சிட்டு பேசிங்கிறீங்க இன்னும் கேட்ட கத்து கதையா உதவா என்ன பேசுந்த பேசிருந்திருப்பேன் எங்க ஊத்துக்காத முந்தி மதமா கதக்கதோ அவன் ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டான் வா ஓடி போலான்னு பேசிங்கிறேன் அப்படிப்பட்ட பெண் இல்லையத்தான் நிலைமை எடுத்து சொல்லித்தான் தங்கள் குறை தீரம் என்பதற்காக நான் நல்லா இப்பதான் எனக்கு தேர்தி எப்ப தொட்டு தாலி கட்டணும் அப்பத்துல சும்மா ஐதுங்கடாயோ இவன் ஏண்டா இவரா ஏண்டா இவரான்னு பார்த்தா இவனை பார்க்கத்தான் இருந்துகிறா மாமா எப்ப வருவான் ஐதுங்கறியா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ ஏய் செவத்திங்க வச்சு நாங்க சித்திரம் ஐதுங்கறியா தெய்வம் யாரையும் அறியா.